Hello friends, welcome back to Megala's Diary. In this video நான் டாக்டர் ஷர்மிகா மேம் அவங்களோட ட்ரெண்டிங் 1 வீக் கீ சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஆஃப்டர் 1 வீக் என்னென்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். பிஃபோர் என்ட்ரிங் டு தி வீடியோ, இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் ஃபர்தரா நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First day of challenge start பண்ணலாம். இந்த மாதிரி 2 tablespoon ghee எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நல்லா உருக்கிக்கோங்க. நான் இந்த மாதிரி டைரக்டா ஸ்டவ்ல வச்சுட்டு மெல்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்க எப்படி டைரக்டா பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்லனா டபுள் பாயிலிங் மெத்தட் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், சின்ன டம்ளர்னா 1 டம்ளர், சாரி சின்ன டம்ளர்னா 2 டம்ளர், பெரிய டம்ளர்னா 1 டம்ளர் வார்ம் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப ஹீட்டா இருக்க கூடாது, வார்ம் வாட்டர் அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. பிரஷ் பண்ணிட்டு நம்ம வெறும் வயித்துல வந்துட்டு குடிக்கணுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு என்னால வெறும் வயிறு இல்லையா, என்னால குடிக்கவே முடியல, ரொம்ப திகட்டுச்சு ஒமட்டுச்சு, என்னால என்ன சொல்றது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி நான் கீ இந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது. ஸோ என்னால குடிக்கவே முடியல. என்னோட ஃபேஸ் பாருங்க அஸ்ட கோணலா போயிருக்கோம். Early the next morning. Second day of challenge start பண்ணலாம். Same process, நம்ம முந்தின நாள் என்ன பண்ணமோ அதே process வந்து ஃபர்தரா அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நான் சொல்லியிருந்தாங்க நீங்க எதுவுமே செய்ய வேணாம், மார்னிங் நீங்க 2 டேபிள்ஸ்பூன் கீ எடுத்து அதை நல்லா உருக்கி குடிச்சிட்டு வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு ஃபர்தரா உங்களோட வேலையை பாருங்க. நீங்க அதை கன்சிடரே பண்ண வேண்டாம். ஆனா நீங்க இன்டேக் பண்ண கீ அது செய்ய வேண்டிய வேலையை அது தானா செஞ்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அவங்க சொன்னதை அப்படியே ஃபாலோ மட்டும் நாங்க பண்றேன். The next day. Third day of challenge, further same process தான். மார்னிங் எழுந்து பிரஷ் பண்ணிட்டு ஃபர்தரா நம்ம கீ வந்துட்டு சாப்பிட வேண்டியதுதான். The only thing is நம்ம வெறும் வயிற்றுல வந்துட்டு ப்ரஷ் பண்ண உடனே கீ சாப்பிட்றோம் இல்லைங்களா, ஸ்டார்டிங் ஒரு 2-3 days வந்துட்டு அது நமக்கு ரொம்ப திகட்ட செய்யும். அதை மட்டும் நீங்கள் பொறுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஃபர்தராக நீங்கள் சாப்பிட சாப்பிட ஒரு 4-5 நாளில் உங்களுக்கு பழக்கமாகிடும். ஆனால் அது வரை லைட்டாக வந்து ஒரு மாதிரி குமட்டல் எடுத்துகிட்டு இருக்கோம், மற்றபடி ஒன்றும் கிடையாது. நாம் 1 வீக் போகிறதுக்குள்ளே 3rd டேலேயே வந்து நல்ல ரிசல்ட் கிடச்சிதுங்க. ஏன்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், எதுவுமே பண்ணலை. ஆனாலுமே பாருங்களேன் ஃபேஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஷைன் அண்ட் க்ளோ தெரியுது. எதனால அப்படின்னா இதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் உணர முடியுது. This is our 4th day of challenge. மேம் சொல்லும் போதே சொல்லியிருந்தாங்க அவங்களோட கிளினிக்கு வர பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் உங்கள் ஃபர்ஸ்ட் சொல்கிற டிப் இதுதானா, ஒரு 3 days ஆனதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் வந்துட்டு பளபளப்பாக இருக்கிறத பார்த்துட்டு வித் பாசிட்டிவ் வைபோட அவங்களோட ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டை அவங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்களாமா. த சேம் பாசிட்டிவ் அண்ட் குட் வைபை என்னாலையும் ஃபீல் பண்ண முடியுதுங்க. The next day. This is our 5th day of challenge. நெய் வந்து நேச்சுரலாகவே நம்மளோட ஸ்கின்க்கு வந்து பளபளப்பு தன்மையை வந்து கொடுக்குங்க. நம்ம ரெகுலராக இன்டேக் பண்ணும்போது அந்த பளபளப்பு தன்மை அந்த ஷைனிங்கை வந்து நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியுது. உங்களுக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நான் இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஸ்கின் டெக்ஸ்சர் எப்படி இருந்ததுன்னு இப்போ எப்படி இருக்குன்னு அதோட டிஃப்ரென்ஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். Morning. This is our 6th day. 6th day வந்துட்டு நான் உங்களுக்கு ஷூட் பண்ணியிருப்பேன். 7th day பார்த்தீங்கன்னா நான் இன்டேக் பண்ணுறதை ஷூட் பண்ணியிருக்க மாட்டேன். ஈவினிங் வந்து ஃபீட்பேக் மட்டும் நான் டைரெக்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பாத்தீங்கன்னா நான் சொல்லணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லைங்க. 6th டேவே பாருங்கள், நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஸ்கின் இருந்ததுக்கும் இப்போ என்னோட ஸ்கின் டெக்ஸ்சர் எந்த அளவுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் சப்பலாக பட் த சேம் டைம் கலருமே லைட்டாக இம்ப்ரூவ் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. ஸ்கின்லையுமே வந்துட்டு ஒரு பளபளப்பு தன்மை வந்து தெரியுது. இதை நான் சொல்லணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை, கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். The next day. Okay friends, நம்ம இந்த 1 week கீ சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். நெய்யில்லா உணவு பால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தர்களே வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க தங்களோட ஆயுர்வேத மருத்துவத்தில் நெய்யை வந்துட்டு துணை மருந்தாகவும் மருந்துகள் வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்காக நெய்யை வந்துட்டு ஒரு ரசாயன பொருளாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலிகைகளோட அணுக்கள்ல ஈஸியா ஊடுருவக்கூடிய தன்மை வந்துட்டு கீக்கு தான் இருக்கு. ஸோ அதை வந்துட்டு ஒரு ரசாயன பொருள் மாதிரி, அதாவது மருந்துகளை வந்து ப்ரிசர்வ் பண்ற ஒரு பொருளா வந்துட்டு நெய்யை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நெய் வந்து நமக்கு எந்த அளவுக்குலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் உஷ்ணத்தை வந்து தணிக்குது, நம்மளோட ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்துது, அதே சமயத்துல கேன்சர், குடற்புண் இந்த மாதிரி நோய்கள் வராமையும் நம்ம பார்த்துக்குது. நம்மளோட கண் நரம்புகள்ல எல்லாம் ஊடுருவி நம்மளோட பார்வையை வந்து தெளிவுபடுத்துது, நம்மளோட கண் பார்வையை வந்து தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம நம்மளோட முகத்துக்கு வந்து சருமத்துக்கு வந்து ஒரு பளபளப்பு தன்மையை கொடுக்குது. இதை தான் இப்ப நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்கோம். இது நம்ம வந்து ஒரு 1 week கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட அவசியம் இல்லை. நம்ம ஒரு 3 daysலயே நமக்கு நல்ல விசிபிளான ரிசல்ட் வந்து தெரியுது. நம்ம சருமம் வந்து உண்மையிலேயே பளபளப்பாகி லைட்டா ஒரு க்ளோ அண்ட் ஷைன் தெரியறத நம்மளால வந்து விசிபிளா வந்து உணர முடியும். இது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பூன் நெய்ல வந்துட்டு உங்களுக்கு 14 grams வந்து கொழுப்புகள் இருக்கும். அப்புறமா நெய்ல பாத்தீங்கன்னா உப்பு அண்ட் லாக்டோஸ் போன்ற சத்துகள் வந்து இல்லை. இதனால பால் பொருள்கள் நமக்கு அலர்ஜி ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கூட தாராளமா நெய்யை வந்துட்டு இது பால் பொருளே, இதை நம்ம சாப்பிடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஹெசிடேட் ஆகணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. தாராளமா அவங்களும் வந்துட்டு நெய் வந்துட்டு சாப்பிடலாம். யா ஃப்ரெண்ட்ஸ், இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா மோர் பெருக்கி நெய் உருக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதனால நம்ம கண்டிப்பா நெய்யை வந்துட்டு உருக்கி மட்டும்தான் சாப்பிடணும். நீங்க அப்படியே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெய்யை வந்துட்டு ஹீட் பண்ணாம அப்படியே எடுத்து நீங்க இன்டேக் பண்ணக்கூடாது. அதை ஒண்ணு மட்டும் நீங்க மைண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட சித்தர்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெய் உருக்கி அப்படின்றத வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, மற்றபடி ஒன்றும் கிடையாது. நம்ம இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கின் எப்படி இருந்தது, 1 week சேலஞ்சுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே வந்துட்டு விசிபிளா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. நேச்சுரலாகவே ஒரு ஷைன் அண்ட் க்ளோ வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த 1 week மட்டும் இல்லாமல் இதை நான் ஃபர்தராக ஃபியூச்சர்லையும் இந்த ஹேபிட்டை வந்து ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்துட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் அட் த சேம் டைம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய்.